தியேட்டர்ஸில் இப்போ ரன்னாகிற வாழை குட்டுக்காளி இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துலாம் வாழை இது மாரிசல்ராஜோட சின்ன வயசில் நடந்த சம்பவங்களை வச்சு மாரிசல்ராஜே எடுத்துருக்காரு ஒரு ஊரில் உள்ள மக்கள் வாழைத்தாரை தூக்கி அதில் வர வருமானத்தில் லைஃபை ஓட்டிகிட்டு இருக்காங்க பண கஷ்டத்தால் சிவனை ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனும் ஸ்கூலுக்கு போய்ட்டு சாட்டர்டே சண்டேலாம் அவனுக்கு பிடிக்கலனாலும் அந்த வேலையை இருக்கான் இதுக்கடுத்து இந்தானோட லைஃப்பில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் வாழை எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது இந்தியில் இது வரைக்கும் அந்த படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக கண்டிப்பாக இதை சொல்லலாம் இந்த படம் உங்களை சிரிக்க வைக்கும் கைத்தட்ட வைக்கும் வைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அங்கங்க சில ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் காமெடிஸ்லாம் வச்சு நல்லாவே போச்சு டோவல்ஸ் இன்ட்ரோல் கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போய் முடிச்சாங்க செகண்ட் ஆஃப்லேயும் அங்கங்க சில ஃபீல் குட் மூமெண்ட்ஸை வச்சு லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப எமோஷனாக இருந்தது தேட்டரில் நிறைய பேர் கண் கண்கலங்கனாங்க தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அந்த சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம் தனக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை இவ்வளோ எமோஷனலா யாராலையுமே படமா எடுக்க முடியாது அவரோட சொந்த கதைங்கிறதுனால மாறி ஒரு ஒரு சீனும் பார்த்து பார்த்து எழுதிருக்காரு ரைட்டிங் சான்ஸே இல்ல கேஸ்டிங் சம சிவனைந்தான் சேகர்னு ரெண்டு சின்ன பசங்க இதில் வருவாங்க அந்த ரெண்டு சின்ன பசங்களுமே பெர்ஃபார்மன்ஸ்லாம் கலக்கிட்டாங்க சிவனை சேகரும் சேகரம் ஒன்னா சீன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவா சொல்லலாம் சிவனை ரஜினி ஃபேனாவும் சேர்க்கற கமல் ஃபேனாவும் இதில் மாறி காட்டியிருப்பாரு ரஜினி கமல் ஆக்டிங்கை வச்சு ஒரு சீன் இதில் வரும் அந்த சீனுக்கு மொத்த தேட்டருமே கை தட்டிச்சு பழைய சாங்க நிறைய இடத்துல இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே சூப்பராக ஒர்க் இருக்குது நிகில விமல் கலையரசன் திவ்யாதுரை சாமி அம்மா வந்தவங்க எல்லாருமே கொடுத்த ரோல நீட்டாக பண்ணிட்டாங்க சந்தோஷ் நாராயணோட ஸ்கோர் சாம சாங்ஸும் நல்லா இருந்தது இவ்வளோ எதார்த்தமாக ஒரு படத்தை எடுத்ததுக்காக மாரிசல் ராஜா கண்டிப்பாக பாராட்டலாம் அடல் கண்ணன்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக எதுவுமே கிடையாது எல்லா டைப் ஆடியன்ஸும் கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஃபை பண்ணும் ஒரு மஸ்டாச் மூவி தான் இந்த வாளை மிஸ் பண்ணாதீங்க கொட்டுக்காளி அண்ணா பென்க்கு பேய் விட்ட ஃபேமிலியோட கிளம்பி போவாங்க இந்த ட்ராவலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் கொட்டுக்காளி எனக்கு இந்த படம் பிடிச்சது ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸான ஒரு மூவியாக இருக்கும்னு தான் இந்த மூவிக்கு நான் போனேன் ஆனால் எக்கச்சக்கமான காமெடிஸ் இதில் வரும் அது எல்லாமே தேட்டரில் சூப்பராக ஒர்க் ஆச்சு நிறைய இடத்துல ஆடியன்ஸ் சிரிச்சாங்க சூரி அண்ணா பென் ஆட்டோவில் வந்தவங்க பைக்கில் வந்தவங்கன்னு ஒரு ஒருத்தருமே சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க நம்ம அந்த இடத்துல நேரடியாக நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சீனும் இந்த படத்தில் ஃபீல் ஆச்சு இதில் எனக்கு என்ன மைனஸாக தோணுச்சுன்னா கிளைமேக்ஸ் இந்த படத்தில் கிடையாது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேயே கிளைமேக்ஸை விட்டுட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கமான கிளைமேக்ஸாக இதில் வச்சிருந்தா இன்னமே இந்த படம் செம்மையாக வந்திருக்கும் கிளைமேக்ஸ் இல்லாதது ஒரு கம்ப்ளீட் ஃபீலாக கொடுக்கல இந்த படத்தில் பேரோன் ஸ்கோரே கிடையாது இது கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படம் இல்லை கேமரா ஆங்கிள்ஸ் சமல இந்த ஷார்ட் செம்மையாக வச்சுருக்காங்களா ஏன் தெரியுமா டேரக்டர் இப்படி ஒரு ஷார்ட்டே இந்த இடத்துல வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னையும் லவ் பண்ணி பார்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த கொட்டுக்காளி நண்பகல் நேரத்து மயக்கம் கூழாங்கல் மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி மற்ற கமர்ஷியல் ஆடியன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது